ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாச அஸ்தாய தீமகே தன்ன சூர்ய பிரஜோதயாத் பாஸ்கராய வித்மகே பகத் குரிகராய தீமகே எல்லாருக்கும் வணக்கம். SVS50 டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் இந்திய ஜனநாயக திருவிழா இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த உங்கள்கிட்ட பேசிட்டு ஓட்டு போட போகணும். அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து ஒரு 4 நாள் முன்னாடியே ஓட்டு போட்டாங்க, தபால் ஓட்டு. அது வந்து இந்த தடவை எலெக்ஷன் கமிஷனில் ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 85 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்க விருப்பப்பட்டால் அவங்க வீட்டுக்கே வந்து அந்த தபால் ஓட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அங்கே இருக்கிறது வந்து Zone 126. அப்போ அந்த 126ல் இருக்கிற ஏஇ வந்து கேட்பாங்க, சார் உங்கள் வீட்டில் இது மாதிரி 85 வயசுக்கு மேலே இருக்காங்களே அவங்க ஓட்டு போடுறாங்களா அங்கே வராங்களா, இல்லை வீட்டிலையே போடுறான் அப்படின்ட்டு எங்கள் அம்மாவை கேட்டேன். வீட்டில் போட்டுக்கலாண்டா அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வீல் சேர்லாம் கொடுக்குறாங்க, இருந்தாலும் ஓரளவுக்கு போகணும், அப்புறம் படி ஏறணும், சிலதெல்லாம் இருக்குது. பட் சென்ட் ஜான்ஸ் ஸ்கூலில் அந்த படி ஏற சிரமமும் கிடையாது, அங்கே சின்ன ஸ்லோப்பெல்லாம் வச்சு அதெல்லாம் மேக்ஸிமம் மக்கள் வந்து ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் தேர்தல் கமிஷன் பண்ணுறாங்க. அதை நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை. ஓட்டை போட்டு என்னையா பண்ண போகிறோம், நோட்டாவுக்காவது போய் போடு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் சொல்லாத, மற்ற நேரம் நீ ஆசைப்பட்ட கூட பண்ண முடியாது. ஓட்டர்ஸ் லிஸ்டில் பேர் இல்லைன்னா என்ன தான் கெஞ்சினாலும் ஓட்டு போட விட மாட்டாங்க. எப்படியோ இருக்குது அப்படிலாம் இருக்கும்போது. அப்புறம் எங்கள் அம்மா அன்றைக்கி ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க, அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அம்மா சைன் பண்ணி கொடுத்தாங்க. அதன் பிறகு ஒரு 2 நாள் முன்னாடி ஃபோன் பண்ணி, சார் இன்றைக்கி வந்து ஒரு 10 மணிக்கு மேலே வரோம் சார், இப்போ அரௌண்ட் 11:30 வருவோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஆதார் கார்டு, அதோடைய ஆதார் கார்டுடைய ஜெராக்ஸ் காப்பி இல்லை ஆதார் கார்டு ஒரிஜினல் ஓட்டர் ஐடி ரெண்டுமே எடுத்து வைங்க, ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். வந்தாங்க. ஐ திங்க் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அப்புறம் ஒரு சூப்பர்வைசர் மாதிரி, அவங்க ஏதோ IOB ஆஃபீஸர் மாதிரி அவங்க அங்கேருந்து டெப்யூட் பண்ணியிருக்காங்க போல் இருக்கு. அப்புறம் இது நம்ம எலெக்ஷன் கமிஷன் கார்பரேஷனில் அவங்க ஒர்க் பண்ணுறவங்க அவங்க வந்திருந்தாங்க. ஒரு ஃபோட்டோகிராஃபர் எல்லாம் வந்திருந்தாங்க. வந்து ஃபோட்டோகிராஃபர் முழுக்க வீடியோவில் எடுத்துக்கிறார் அந்த ஃபுல் ப்ரொசீடிங்கையும். அப்புறம் எங்கள் அம்மா வயசுட்டு வந்து ஹாலில் உட்காத்தி வச்சோடனே ஒரு 2 ஃபார்ம் கொடுத்தாங்க, அந்த 2 ஃபார்மில் சைன் பண்ணினாங்க. அப்புறம் ஒரு கவரில் அந்த கவர்லேயும் சைன் பண்ணாங்க, ஏன்னா எந்த கவரில் போடுறோமோ அந்த கவரில் சைன் பண்ணாங்க. அதுக்கு பிறகு எல்லாம் பண்ணி முடித்த உடனே ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் நின்றுட்டு அப்புறம் அந்த இதை போட்டுட்டு அந்த பேப்பரை மட்டும் கொடுத்தாம்மா நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி ஓட்டு போடுங்க, டிக் பண்ணணும் ஒரு பெனில் அப்படின்னாங்க. ஓகே ரைட்டு. அப்போ யாருமே அம்மா பார்த்துக்கு பார்த்துட்டு டிக் பண்ணாங்க. டிக் பண்ணிட்டு ஒரு மடி மடித்து கொடுத்தோன்னே பாக்கியெல்லாம் கரெக்டாக மடித்து அம்மா ஓட்டு போடுறது அந்த ப்ராசஸ். அது என்னென்னா அந்த ஓட்டு போடுற கவருக்கு முன்னாடி அந்த கவரை முன்னாடி கையெழுத்து போட்ட கவரில் வச்சு அந்த கவரை இன்னொரு கவர்லேயும் வச்சு கொடுப்பாங்க. வரும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த கவர் இருக்கும், ஃபஸ்ட்டு அவங்க கொண்டு வரும்போது இந்த கவரில் தான் அது இந்த 45 அலமேலும் இதை 45வது ஓட்டு அவங்களது இந்த ஏரியாவில் அப்படின்னா 45வது இந்த கவரில் இருக்கிறது தான் இருக்கணும். அதனால் இதில் மாறி ஏறி போகிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே போல் நாம் ஒழுங்காக டிக் பண்ணணும், இங்கேயும் கொஞ்சம் டிக் பண்ணி அங்கேயும் டிக் பண்ணி ரெண்டுலேயும் டிக் பண்ணி அந்த சண்டிகாரில் மேயர் தேர்தலில் அந்த ஆஃபீஸர் பண்ணார் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியாது. ஸோ யாருக்கு வேணுமோ ஓட்டு போட்டு அந்த ஜனநாயக கடமை எங்கள் வீட்டில் முதல்ல அந்த பெரிய சீனியர் சிட்டிசனுங்கிற எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு பண்ணாங்க. இப்போ பாக்கி எல்லோரும் இன்றைக்கி நாங்கள் போய் பண்ண போகிறோம், நீங்களும் போயிட்டு வாங்க கண்டிப்பாக. அதாவது தேர்தலில் இங்கே இந்தியாவில் இருந்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டுக்களை பதிவு பண்ணுங்கள், யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு போடுங்க. நான் என்றைக்குமே நான் பிரச்சாரத்துக்குன்னு போய் என்னை அழைத்தால் ஒழிய நான் யாருக்கு போடுன்னு சொல்லவே மாட்டேன். அது என்னுடைய கருத்து, அவ்வளோதான். சும்மா அழையாத விருந்தாளி போய் நம்மளே போய் என்னையும் சேர்த்துக்க என்னையும் சேர்த்துக்கன்னு எங்கேயும் கூப்பிட மாட்டேன்.
என் ஓட்டு யாருக்கு வேணுமோ அவங்க தான் என்னை கேட்கணும். அதே போல் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அதில் யார் சிறந்தவர்களோ அவர்களுக்கு தான் என் ஓட்டு, அவ்வளோதான். இதுக்கு மேலே எந்த மாற்றமும் கிடையாது. அதை எப்படி உல்டா உல்டா பண்ணி கேட்டாலும் இதுதான் பதில். ஸோ வாழ்க இந்திய தேர்தல் ஜனநாயகம். மிகப்பெரிய பெருமை, இதுவரைக்கும் எனக்கு 18 வயசானதுலேருந்து ஒரு தேர்தலில் கூட நான் ஓட்டு போடாமல் இருந்தது கிடையாது. எனக்கு மிகப்பெரிய பெருமையாக இதை நான் கருதுகிறேன். ஓகே, அடுத்தது வந்து என்னுடைய திரைப்பயணம். திரைப்பயணத்தில் வந்து உருவங்கள் மாறலாம் இந்த படம். இது வந்து ஆக்சுவலாக இது வந்து எல்லா ஆர்டிஸ்டும் நடிச்சது. சிவாஜி நடிச்சிருக்காரு, கமலஹாசன், நான், அப்புறம் சுகாசினி, ஒய்ஜி மகேந்திரன், தனால் தங்கவேலு அவர்கள், அது மாதிரி. அது இது வந்து நீங்கள் சங்கர் ஒரு படம் வந்தது அரையன் அப்படின்ட்டு, கடவுளே நேரம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு, அதே மாதிரி படம் தான் இது. இந்த படம் சிவாஜி தான் கடவுளாக வருவார். இந்த படத்தில் வந்து தயாரித்து பண்ணது வந்து இசை மழலை ராம்ஜி, அவருடைய அண்ணா எஸ்வி ரமணன் அவர் தான் டைரக்ட் பண்ணார். அந்த மாதிரியான படம் அது. ரொம்ப எஸ்வி ரமணன் யாருன்னாக்க அனிருத்தோடைய தாத்தா. அப்படி சொல்கிறது சரியில்லை அப்படின்னா, எஸ்வி ரமணனுடைய பேரன்தான் அனிருத். எஸ்வி ரமணன் அப்புறம் ராம்ஜி ரெண்டு பேருமே மிகப்பெரிய இயக்குனர் டைரக்டர் கே சுப்பிரமணியம் அவர்களுடைய மகன்கள். ஸோ அந்த பாரம்பரியம் அந்த இதுக்காக நான் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணேன் அந்த படத்தில். எல்லாருமே இருந்தாங்க. இப்போ ஒய்ஜி மகேந்திரன் சுகாசினி தான் பேர் இதில். அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம், கடவுள் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு, அதை எப்படி புரிஞ்சுக்கிறான் அந்த மனுஷன், அதை புரிஞ்சுக்கிறான்னா இல்லையா. இட்ஸ் நல்ல ஒரு ஒரு ரொம்ப ஒரு ப்ளீஸிங் என்டர்டெய்னர். டான்ஸ் மாஸ்டர் ரகு மாஸ்டர் தான். ஏன்னா ரகுவும் அவங்களுடைய கசின் தான். அதனால் இது ஒரு ஜாலியான படம் வச்சுக்கோங்களேன். அதில் அந்த படம் உருவங்கள் மாறலாம் நல்லா போன படம். இப்போ கூட டெலிவிஷனில் வரும்போது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். ஓகே, அடுத்தது ஜோக்ஸ். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? எதுக்கு ஓடணும்? ஓலா புக் பண்ணுங்க. திருச்சி திரம்பலம் சுரேஷ். ஏமா ஒரு புடவை எடுக்குமா இத்தனை நேரம்? ஏங்க, கட்டினவனாக தான் அவசரப்பட்டு தேர்ந்தெடுத்துட்டேன், மாற்ற முடியலை. கட்டிக்கிறதாவது சரியாக இருக்கட்டுமே அப்படின் தான். இதை விட இப்படி போலேன்னு அரைஞ்ச மாதிரி ஒரு பதிலை சொல்கிறா ஒரு ஒய்ஃபு. கேஆர் ரவீந்திரன். ஸ்னேகா, நான் உன்னை காதலிக்கிறேன். இன்றைக்கி தான் வேலையில் சேர்ந்தேன், அதுக்குள்ளே காதலிக்கிறேங்கிற? நான் முந்திக்கலைன்னா வேறு யாராவது முந்தின்னு போகிறாங்களே, அதுக்காகத்தான். டி கே சுப்பிரமணியன். ஸோ அதனால் ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்த அன்றைக்கே சொல்லிடணும் கூட இருக்கு லவ். அதுக்கப்புறம் என்ன கிடைக்குங்கிறது அவங்க அவங்களுடைய முகர் ராசியை பொறுத்தது. போன வருஷம் கேலண்டர் இப்போ தெரியுங்களே, ஏன்? நீங்கள் தானே போன வருஷம் கேலண்டர் கொடுக்கவே இல்லை. நீங்கள் அந்த குறை இருக்கக்கூடாது தான் இப்போ கொடுத்தேன். கே இந்து குமரப்பன். இந்த இந்து குமரப்பன் அப்பப்போ சரக்கு சரக்கு நல்ல ஜோக்கை எழுதுறார். நடைப்பயணத்தில் தினமும் இவ்வளோ தூரம் நடக்கணுங்கிறத முடிவு பண்ணுறது யார் தெரியுமா? தலைவர் தானே, அவருடைய குடும்ப டாக்டர். அவர் சொல்கிற அளவுக்கு தான் நடக்க முடியும். பா சோமசுந்தரம். ரகு, நீங்கள் எழுதி அனுப்பிச்ச காதல் கடிதங்க எல்லாம் எங்கள் அப்பா கையில் மாட்டிக்கிச்சு. ஐயோ லதா, அப்புறம் என்னாச்சு? காதல் சுட்டும் கடிதங்கள்னு அதை புக்காக போட்டார் எங்கப்பா. இந்து குமரப்பன் இப்படின்னா இருக்கணும். வருங்கால மாமனார், அவளுக்கு கொழுப்பு அதிகண்டா, ஏண்டா அப்படி சொல்கிற? நீ கனவில் என்னை காதலிக்கிறதுல எனக்கு ஆட்சேபனையே இல்லை, காதலிச்சுட்டு போ, கனவு தானே அப்படின்றா. முத்து ஆனந்த் வேலூர். தலை சுற்றுது டாக்டர், வலது பக்கமாக சுற்றுதா இடது பக்கமாக சுற்றுதா? நான் வேறு டாக்டரையே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டா. முத்தப்பன். அதாவது ஒவ்வொரு பத்திரிகை, இந்த பத்திரிகை அந்த பத்திரிக்கை கிடையாது, இந்த பொதிகை மின்னல் அந்த புக்கே ரொம்ப நல்ல புக்குங்க. ஒரு நீங்கள் அது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா அந்த புத்தகம் வாங்கி படிங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதில். ஒரு ஒரு சின்ன கல்கண்டு மாதிரினு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு புத்தகம். அடுத்தது மகாபெரியவர். மகாபெரியவர் வந்து எப்போதுமே ஒரு விஷயம். மகாபெரியவர் வந்து
தன்னை பற்றிய விஷயங்களை அவர் எதுவுமே பெருசாக நான் பண்ணேன்னு சொல்ல மாட்டார். ஆனால் அதே சமயத்தில் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன உண்டோ அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அது கடவுளுக்கு உண்டான மனசுன்னு வச்சுக்காங்களேன். வந்து என்ன ஆகும், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல கடவுள் மறுப்பு வாசகங்களை அந்த கோயிலுக்கு முன்னாடி கோயிலுக்கு பக்கத்தில் இந்த மாதிரிலாம் நிறைய எழுதி வச்சுருப்பாங்க. ஒரு தடவை மகா பெரியவர் காமாட்சியம்மன் கோயில் குளத்தில் அங்கே ஸ்நானம் பண்ணுறதுக்காக போகிறார். பெரியவா போனோன்னா ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கரன்னு பெரிய கூட்டம், அங்கே பெரிய கூட்டம் காமாட்சியம்மன் கோயில் பக்கத்தில். அப்போது வந்து அங்கே பார்த்தா கடவுள் மறுப்பாளர்கள்லாம் இந்த கையில் வச்சுன்னு கடவுளை நம்பாத அது இதெல்லாம் எழுதியிருக்கு அப்படின்னா, இதை பார்த்து பெரியவாரோட வந்த வாழ்க்கை பார்த்து எஜிஜியோ இதை போய் இவங்க பிடிச்சின்னு இருக்காங்களே, இதை பெரியவா பார்த்தா ரொம்ப இதுவாகிடுமே அப்படி இப்படின்லாம் அதை பார்த்து பெரியவா கண்ணில் படாதபடி அப்படி சுற்றி இந்த பக்கம் நிற்கிறது அந்த பக்கம் நிற்கிறதுன்னு பெரிய பாட்டுக்கு போயிட்டுருக்கா. பெரியவாளுக்கு என்ன ஞான திருஷ்டி இருக்கிறவங்களுக்கு நீ மறைச்சிட்டா தெரியாத போயிடுமா? உடனே அந்த ஸ்நானத்துக்கு படியில் போய் இறங்கி அதை இறங்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தரை கூப்பிட்டாருங்க, வா. அந்த கடவுள் இல்லைன்னு போட்டு போர்டெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அதை நம்பாதன்னு. அதில் வந்து யார் முக்கியமான பொறுப்பாளர்னு பார்த்து வேறு எங்கேயாவது பிரச்சாரம் பண்ணாமல் நாம் இருக்கிற இடத்தையே தேடி தேடி வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்களே எதுக்காகன்னு கேட்டுனுவா, இல்லை பெரியவா கேட்டுனுவா அப்படின்னார். உடனே அவரும் போனார், என்னடா பெரியவா சொல்லிட்டாளேன்ட்டு. எப்பா பெரியவா கேட்குறா, ஐயா பெரியவா மேலே எனக்கு நிறைய மரியாதை உண்டுங்க, ஆனால் இந்த பேனர்லாம் மற்ற இடத்துல வச்சுங்க, என்னங்க எப்படி ஆச்சுனா யாருங்க எங்களை பார்க்க போகிறாங்க? ஆனால் கோவில் இதில் பெரியவா இருக்கும்போது இங்கே நாங்கள் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறோம், இதை நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து படம் பிடிச்சி இத்தனை இடத்துல நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு தடவையும் பெரியவாளுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் பிரச்சாரம் பண்ணினோன்னு எங்கள் மேலத்துக்கு சொன்னால் தான் எங்களுக்கு கொஞ்சம் துட்டு கிடைக்கும், எங்களுக்கும் வயிறு இருக்கு இல்லையா, நாங்கள் என்ன பண்ண முடியும், பொழப்பு இல்லையா எங்களுக்கு இது அப்படின்னு அவனே சொல்கிறான். அது கொள்கையில் ஒரு பொழப்பு தான் அப்படின்னு இதை அப்படியே போய் பெரியவாகிட்ட சொன்னாராம். பெரியவா சிரிச்சுட்டே சொன்னாராம், நாம் ஒன்றுமே பண்ணாமல் நம்ம எதிர நின்னாலே அவளுக்கு வயிற்று பொழப்புக்கு ஒரு பெரிய வழி கிடைக்கிறதுன்னா அதை நாம் ஏன் தடுக்கணும், இனிமேல் நாம் எங்கே போனாலும் அவளை வந்து பேனர் பிடிக்க சொல்லு. அம்பாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக படி இழக்கிறா, அவளுக்கும் குடும்பம் இருக்கு இல்லையா, ஏதோ இந்த மாதிரியே அவன் இந்த பேனர் பிடிக்கிறதுனால அம்பாள் காமாட்சி அவளுக்கு படி இழக்கிறா அப்படின்னு. அது எவ்வளோ பெரிய மனசு இருக்கணும், யார் பாரு அவனை பாரு எந்த இடத்துல இருக்கான் பாரு, உடனே ஆட்டோ அனுப்பி அடித்து உத. இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் இந்த மாதிரி மனோபாவம் இருக்கிறவங்களுக்கு நடுவில் மகா பெரியவர் ஒரு தெய்வந்தான், சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஓகே, யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னா 9841023545 கூப்பிடுங்க. புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு பிறந்துருச்சு, அதை பற்றியெல்லாம் நம்ம பேசுவோம். கொஞ்சம் கடகடன்னு வேறு வேறு டாபிக் பேசுறதுனால சில சமயம் எதற்கு என்ன முக்கியத்துவம் அப்படிங்கிறத தாண்டி போயிடுது, வந்து உட்காடுறோம், உட்காரும்போது தோன்றதை அப்படியே பேசிடுறோம். அதனால் அதுக்காக வியாதிகார வாந்தி எடுத்த மாதிரி நான் பேசுறது கிடையாது, ஓரளவுக்கு என்ன பேசணுமோ அதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேயா, யாராவது ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணுன்னு ஃபீல் பண்ணினீங்கன்னா 9841023545 எனக்கு ஃபோனில் கூப்பிடுங்க, இல்லை mylapurmla@gmail.com காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ட்ரஸ்ட்டில் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா எங்கள் ட்ரஸ்ட்டு ப்ரொஃபைலை உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகேயா, மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். சந்திரசேகராயிஷாயிஷா சுந்தரேஸ்வரா.